உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடன் தொல்லை நீங்கவும், பண வரவு அதிகரிக்கவும், அரசாங்க வேலை கிடைக்கவும் கல்லுப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது எளிமையான ஒரு கல்லுப்பு தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை செய்வதன் மூலமா நான் சொன்ன மூணு விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். கல்லுப்பு பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த பொருள், மேலும் மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகின்ற பொருள். நாம எவ்வளவுதான் நல்லவங்களாகவே வாழ்ந்தாலுமே ஒரு சில தீமைகள் நம்மள பாதிக்க செய்யும். கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை அழித்து நல்ல ஒரு அதிர்வளவுகளை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த கல்லுப்பு. கல்லுப்பு வைத்து பலவிதமான பரிகாரங்கள் நம்மளால செய்ய முடியும். அதுல ஒரு சின்னதா ஒரு எளிய பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை ஒரு ஜாடியில போட்டு மொத்தமா கொட்டி வச்சுக்குங்க. ஒரு குளிர்ந்த அறையில நீர் படாத இடத்துல அதை வச்சிருங்க. காத்து படப்பட அந்த உப்பு கரைய ஆரம்பிக்கும். அந்த உப்பு கரைய கரைய மேல மேல நீங்க உப்பு அடக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களுடைய தரித்திரங்கள் ஒழிய ஆரம்பிக்கும். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடை சுத்தம் செய்வது வழக்கம். அப்படி சுத்தம் செய்யும் போது தண்ணீர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டை சுத்தம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம், கந்திருஷ்டி, தீய சக்திகள் எல்லாமே விலகி ஓடிடும். நன்மை பெருக ஆரம்பிக்கும், மேலும் பண வரவு அதிகரிக்கும். பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல, பர்ஸ்ல, பீரோக்கள்ல கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க கல்லுப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா பண வரவை அதிகரிக்க செய்யும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தூங்கக்கூடிய அறையில ஒரு கிண்ணத்துல கல்லுப்பை நிரப்பி அந்த அறையின் மூலையில நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிடும். மேலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். மேலும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை தொடக்கும் போதும் இந்த கல்லுப்பை வைத்து கொண்டு நீங்க வாகனத்தை கழுவுனீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் நீங்க ஆரம்பிக்கும். இதனால அடிக்கடி உங்களுடைய வாகனம் ரிப்பேர் ஆகாது. வாரம் ஒரு முறையாவது குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பு கலந்து குளிச்சோம் அப்படின்னா நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, கந்திருஷ்டி, தீய சக்தி இவை எல்லாமே நீங்கிடும். தினமும் காலையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை நீங்க எடுத்துக்கணும். சூரியனை பார்த்து உங்களுடைய மனது கிட்ட உங்களுடைய கைகள்ல வைத்து கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ இல்ல பண பிரச்சனையோ அல்லது அரசாங்க வேலை கிடைக்கணுமோ, இதெல்லாம் எனக்கு நடக்கணும், நான் விரும்பின வேலை எனக்கு கிடைக்கணும், கடன் தீரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும், மனதார வேண்டிக்கணும். இதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சுட்டு தினமும் இரவு தூங்கும் பொழுது தலையணை அடியில வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.